வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநகராட்சிகள். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஇடி, ஆர்ஆர்பி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளும் இந்த மாநகராட்சி சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம போடுறோம் அப்படின்னா, நேற்று தான் புதுசாக ஒரு 6 மாநகராட்சியை நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாநகராட்சி சம்மந்தமான ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நம்ம எப்படி அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தமிழ்நாடு மாநகராட்சிகள் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ ரீசெண்டாக ஒரு ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது அப்படி கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, சாதாரண கொஸ்டின். தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. இது இன்னும் போகிற வர காலங்களில் மக்கள் தொகை அடிப்பில் அதிகமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டம், 38வது மாவட்டம் என்னென்னா மயிலாடுதுறை. 38வது மாவட்டம் மயிலாடுதுறை. 37வது மாவட்டம் எதுவும் கேட்டாங்கன்னா செங்கல்பட்டு. ஓகேங்களா, அது மாதிரி இந்த ஒவ்வொரு நம்பர் எத்தனாவது மாவட்டம் எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த மயிலாடுதுறை 2020 உருவாக்குனாங்க, 38வது மாவட்டம் மயிலாடுதுறை. அப்போ மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. அதே போல் இன்னைக்கு தற்போது உள்ள மொத்த மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னு கேட்டானா, மொத்தம் 21 மாநகராட்சிகள். தமிழ்நாட்டில் மொத்தம் 21 மாநகராட்சிகள் உள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 21 மாநகராட்சிகள் இருக்குது. அப்போ ரீசெண்டாக இப்போ நேற்று நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 6 மாநகராட்சிகளை உருவாக்கியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 16வது மாநகராட்சியாக தாம்பரம், 17வது மாநகராட்சியாக காஞ்சிபுரம், 18வது மாநகராட்சியாக கடலூர், 19வது மாநகராட்சியாக கரூர், 20வது மாநகராட்சியாக கும்பகோணம், 21வது மாநகராட்சியாக சிவகாசி. இந்த தாம்பரம் மாநகராட்சி எப்படி உருவாக்குறாங்கன்னா, பல்லாவரம், பம்பல், அனகாபுத்தூர் இந்த சுற்றிய பகுதியெல்லாம் உள்ளாட்சியமே ஒன்று சேர்த்து தாம்பரம் மாநகராட்சி உருவாக்கப்படுகிறது. அதேபோல் காஞ்சிபுரம். இப்போ மொத்தம் 6 மாநகராட்சிகள். சரி, ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் மாநகராட்சிகள் 21. ஓகே, இது ஓகே. வேறு என்ன இப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய முதல் மாநகராட்சி எது, தமிழ்நாட்டினுடைய முதல் மாநகராட்சி எதுன்னு கேட்டேன்னா, அது வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை தான் தமிழ்நாட்டு முதல் மாநகராட்சி. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, 1688. இந்தியாவுடைய முதல் மாநகராட்சியும் எது கேட்டாலது சென்னை தான், 1688 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த சென்னை மாகாணங்கிறது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா 1969. 67 சட்டம் கொண்டு வருவார் அண்ணா, பேரறிஞர் அண்ணா. 69 சென்னை மாகாணங்கிறது தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படும். 1969 இந்தியாவின் முதல் மாநகராட்சி, தமிழ்நாட்டின் முதல் மாநகராட்சி அது சென்னை, 1688 ஆண்டு. அடுத்து சங்கமைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகராட்சியாக உருவான ஆண்டு 1971. இது 2வது மாநகராட்சி. அடுத்து 3வது மாநகராட்சி என்னது, கோவை. 1981 ஆண்டு கோவை உருவாக்கப்படுகிறது. அடுத்து திருச்சி 1994, திருச்சி, சேலம், திருநெல்வேலி இந்த 3 மாநகராட்சிகளும் 1994. பார்த்தீங்கன்னா 1688 ஒன்று உருவாகியிருக்கு, 1971-1994 வரைக்கும் 5, மொத்தம் இந்த 94ஆம் ஆண்டு வரை 6 மாநகராட்சிகள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90 ரொம்ப கேப் இருந்ததுக்கப்புறம் 2008 ஒரு 4 மாநகராட்சி, வேலூர், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி. வேலூர், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி இது ஒரு 4 மாநகராட்சி உருவாக்கி எந்த ஆண்டு, 2008. அடுத்து திண்டுக்கலும் தஞ்சாவூர் 2014 ஆண்டு, திண்டுக்கல் தஞ்சாவூரும் 2014 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்து 13வது மாநகராட்சியாக ஓசூர், 14வது மாநகராட்சி நாகர்கோயில், 15 ஆவடி. இந்த கொஸ்டின் கூட டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க, தமிழ்நாட்டினுடைய 15வது மாநகராட்சி எதுன்னு கேட்டேன்னா அது ஆவடி. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, 2019 ஆண்டு உருவாக்கப்பட்டது. அப்போ 8வது மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, அந்த மாநகராட்சி உருவாக்கப்படுறப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் யார், தமிழ்நாட்டு எந்த கட்சி ஆட்சி படிக்கிறது, அப்படிலாம் கொஸ்டின் கேட்பிருக்கு. அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, முதல் மாநகராட்சி சென்னை கேட்டிருக்காங்க, இந்த 15வது மாநகராட்சி ஆவடி கேட்டிருக்காங்க, எந்த ஆண்டு உருவாக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எப்பயுமே நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப அப்படியே மனப்பாடம் பண்ணுவோம், கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து கரெக்டாக மனப்பாடம். அதாவது 8வது மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்படுது, அந்த காலத்தில் யார் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆட்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். ஓகேங்களா, அப்போ இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. இது மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மேசன் டிசைனிங் கிளாஸும் உங்களுக்கு கார்த்தி சார் போட்டுகிட்டே இருப்பார், தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சட்டசபையில் மாண்பு முதல்வர் அறிவிச்சிருக்காரு, 6 மாநகராட்சிகளை புதுசாக அறிவிச்சிருக்காரு. கேட்பாங்க, August 24, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த 6 மாநகராட்சி பெயர் என்னென்னு கேட்டாங்கன்னா,
தாம்பரம் காஞ்சிபுரம் கடலூர் கரூர் கும்பகோணம் சிவகாசி ஓகேங்களா இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் பதினாறாவது மாநகராட்சி எது அப்படின்னு கேட்கலாம் இல்லை இருபத்தி ஓராவது மாநகராட்சி எது சிவகாசி இது எல்லாமே ஒரே நாள் அறிவிக்கப்பட்ட மாநகராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்போ மொத்தம் தமிழ்நாட்டில் 21 மாநகராட்சிகள் இருக்குது அதே மாதிரி நேற்று நகராட்சிகள் 29 உருவாக்குறாங்க நகராட்சி எத்தனை உருவாக்கிறாங்க 29 நகராட்சிகள் புதுசாக தரம் உயர்த்தியிருக்காங்க அது பேரூராட்சிகளும் உயர்த்துவாங்க அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சி மாநகராட்சிகள் மாநகராட்சி வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதாவது 10 லட்சம் மக்கள் தொகைக்கு மேலே இருந்தால் 10 லட்சம் மக்கள் தொகைக்கு மேலே இருந்தால் அது என்னது ஒரு மாநகராட்சி ஓகேங்களா அப்போ இந்த மக்களுக்கு அடிப்படையில் மாநகராட்சி எண்ணிக்கை கூட்டிக்கிட்டே இருக்கு அப்போ 21 மாநகராட்சிகள் இருக்குது நகராட்சி எண்ணிக்கை நேற்று 29 புதுசாக தரம் உயர்த்திருக்காங்க அடுத்து பேரூராட்சியின் புதுசாக வர வாய்ப்பு இருக்கு தற்போதுள்ள தமிழ்நாட்டோட மாவட்டங்கள் எத்தனை கேட்டாங்கன்னா எத்தனை 38 மாவட்டங்கள் இது போன்ற தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதுவரை தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் அதே போல் தமிழ் அகாடமி வழங்கக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளும் பயன்படக்கூடிய புதிய சிலபஸை பேஸ் பண்ணி புதிய சமச்சீர்கள் கூடிய புத்தகங்களை பாடப்போத்து அடிப்படையில் தொகுத்து உங்களுக்கு சயின்ஸ் புக்ஸ் பக்காக ரெடியாகி வெளியே உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் இதே போல் அனைத்து டாபிக்ஸ் ரெடியாகி விரைவில் உங்களுக்கு கையில் கிடைக்க இருக்கிறது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ